வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 23/2/2024 மாசி மாதம் 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். புதிய முயற்சிக்காக பயணங்கள் அனுகூலித்து தரும். உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு உங்களுடைய பயணங்கள் மிக அவசியம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது ஏற்றத்தித்தல். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கலை படிப்படியாக தீர்த்து வைத்துக் கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம். புதிய முயற்சிகள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. பண வரவுக்கு உண்டான உத்தரவாதம். ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது தான் ஆனந்தம். எப்படா நமக்கு இது விடியம் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு டக்கு டக்கு என்று நல்ல விஷயங்கள் கைகூடும். சுபகாரியத்தில் இந்த சிக்கல் டக்கென்று தீர்வதும் கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு, தந்தைய வழி உறவு மேன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு யோக பலங்கள், அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய முயற்சி. வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு சந்தோஷம். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் ஒன்று தீர்வதற்குண்டான அமைப்பு. எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயத்தில் இந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறையும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு இரவு வரை சிறிது கவனமாக வண்டி வாகனத்தில் இருப்பது நன்மை. வார்த்தைகளில் மட்டும் கவனம். சனியின் பார்வை வாக்கு ஸ்தானத்தில் இருப்பதனால் எதையாவது பேசி வம்பை விலை கொடுத்து வாங்காமல் இருப்பது நன்மை. மேலதிகாரிகள் ஏதாவது சொல்லப்போய் உத்தியோகத்தை விடுகிறேன் கிடுகிறேன் என்றெல்லாம் சவால் விட்டு விடாதீர்கள். கட்சியில் பெரிய அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும். அதே சமயம் புதிய முயற்சிகள் இடங்குவதற்கு பெரிய அளவு அனுகூலம் தரும். படிப்படியாக இருந்த சிக்கல் தீர்வது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். குடும்பத்தின் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், பண வரவு, பிள்ளைகள் விஷயம் ஏற்றும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இந்த சிக்கல் படிப்பூர்ண நிவர்த்தி. ஏற்றத்தின் உண்டான அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பாதிப்பு நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கலை தீர்த்து கொள்ளுங்கள். புதிய முயற்சி வெற்றி திருவினையாகும். எடுத்த காரியத்தில் அனுகூலம் காணப்படும். உத்தியோகத்தில் இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் மன நிகழ்வை ஏற்படுத்தும். செல்வாக்கு உயர்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் கணிந்து வரும். புதிய முயற்சிகளில் இருந்த சிக்கல் எல்லாம் தீர்வது குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் சந்தோஷம் தரும். வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். லாபத்திற்குண்டான அமைப்பு. தொழிலில் ஏற்றம், உத்தியோகத்தில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்று ஏற்படும். இது நிமித்தமாக பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள். தனிப்பட்ட முறையில் இருந்த பாதிப்புகளெல்லாம் நிவர்த்தி. உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் ஒரு சந்தோஷம். வண்டி வாகன மாற்றங்கள் பெரிய அளவுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர தீர பெரிய அளவு சந்தோஷம் தரும். பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் உறவினர்கள், நண்பர்கள் வரக்கூடிய அற்புதமான காலகட்டம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, அர்த்தாஷ்டம சனியில் சிறு சிறு அலைச்சல்களாக இருந்த அமைப்பு மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு. இடமாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என்ற அமைப்புக்கு அனுகூலங்கள் காணப்படும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். தேக ஆரோக்கியத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருந்த கஷ்டங்கள் தீர்வது மனதில் இருந்த கஷ்டத்தை போக்கி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய அமைப்பு. சந்திராஷ்டம் 8:42 வரை உள்ளது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் தொழிலிலோ உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ எந்த குறையும் இல்லாமல் சனியால் நல்ல முன்னேற்றம் காணப்படும். தெய்வீக வழிபாட்டில் மன நிறைவை பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு. தொலைதூரத்தில் குடும்பத்தை விட்டு இருந்தாலும் மனமிட்டு போனில் பேசிக்கொள்வதும் நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இருந்த பாதிப்புகள் கண்டிப்பாக சிறிது கூடக்கூடிய நாள். 8:43 சந்திராஷ்டிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதனால் அதீத கவனம். வார்த்தைகளில் மிக மிக முக்கியமான கவனத்துடன் இருப்பது இன்று முக்கியம். கொடுத்தேன், எடுத்தேன், கவிழ்த்தேன் என்று பேசுவதை விட்டுவிடுங்கள். தொழிலில் நல்ல அமைப்பு காணப்படும். குடும்பத்திலும் அண்டை அயலார் வீட்டிலும் நண்பர்களிடத்தில் மட்டும் பேசுகின்ற சமயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் நினைப்பதற்கு பயணங்களுக்கெல்லாம் தடைகள் காணப்படவில்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடைய தேகாரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாதாரண சண்டைகள் கூட பெரிதாகிறதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் மட்டும் கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். உறவுகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை நிவர்த்தி, பணத்தட்டுப்பாடு தீரும். வழக்கு போன்ற விஷயம் சாதகம். தொழில் சார்ந்த இடத்தில் நல்ல முன்னேற்றம். குருவின் பார்வை புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு. அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைப்பவர்களுக்கு ஏற்றம். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மீன ராசிக்காரர்கள் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.